இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தெண்டல் வந்து இணை தொடும் சீரியல்ல இப்போ வந்து வேற வழியே இல்லாம கடைசியா வந்து வெற்றியை காப்பாத்தி ஆக வேண்டிய பொறுப்பு அபிகையில தான் திருப்பி வந்து விழுது. இந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா பல தடவை வெற்றி தன்னுடைய முன்கோபத்தாலையும் சில சமயங்களில் வந்து நான் தான் வந்து காட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, நான் தான் கடவுள் மாதிரி என்னால் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு போலீஸால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை கூட வந்து வெற்றி அவரே தான் பண்ணணும் அப்படின்னு விஷயத்தை இறங்குவார். அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு உங்கள்ட்ட போய் சொல்லிட்டும் பல சமயங்களில் பண்ணிருந்தாரு, நான் இனிமேல் ரவுடித்தனமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து எங்கள் அண்ணன் பூங்காவனத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு கடைசியாக பவானியை போட்டு தள்ளிட்டு பூங்காவனத்துக்கிட்ட உண்மையும் சொல்லாமல் கடைசியில் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் பாதி தவி தவிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கொலை நடந்த போதே டக்குன்னு பூங்காவனத்துக்கு கால் பண்ணி இப்படி கொலையாகி போச்சுன்னா இப்படி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, உங்களை இப்போ தாக்கம் வந்தானுங்கள அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவன் பண்ண காரியம் தான் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளவோ பெட்டராக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவர் வந்து ஏன் சொல்லாமல் இருந்தான்னு தெரியல, ஆனால் பல சீரியல்கள் ஒரு கூப்பு வேணும் அதை வச்சு தான் கதையை கொண்டு போக முடியும். சரி, ஓகே, அதை நமக்கு புரியுது. இப்போ சோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இத்தனை தடவை நம்மளை ஏமாத்திருக்கான் வெற்றின்னு தெரிஞ்சாலும் அபியால வந்து மனசு விட்டு கொடுக்க முடியல. சோ இப்படியாச்சும் என் புருஷனை காப்பாத்துங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்கள ஆஜராக சொல்ல சங்கர் நாராயணனுடனே வந்து அவரே கோர்ட்டில் வந்து ஆஜராகி அவர் வந்து வாக்கு ஒரு பெரிய வாதத்துக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா க
முடியல, அது இருந்து அதால் வந்து இருந்தால் மட்டும்தான் உண்மை, அப்படி இவன் தான் குழப்பம்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைனா வந்து அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி பெயிலை வாங்கி கொடுத்துட போகிறாரு. வெளில வந்ததுக்கு பிறகு அபி கேட்குற கேள்விக்கு வெற்றி என்ன பதில் சொல்ல போகிறாரு, நிஜமாக நான் குழப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா, இல்லை இதனால் வரைக்கும் அவன் நிறைய போய் சொல்லியிருக்கேன்னு சொல்ல போகிறாரா என்னங்கிறத பார்க்கணும். அதை வச்சு தான் அபியை இப்போவே வீட்டுக்கு வந்து வந்துன்னு கூப்பிட்றாங்க ஆல்ரெடி. அந்த மாதிரி அபி இவங்களை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாங்கிறத பார்க்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு